அப்பா முகத்தை கூட இதுவரை நான் பார்த்தது கிடையாது. 65 வயசு வரையும் அவங்க மூட்டை தூக்குனாங்க சார். எவ்வளவு கட்டணும் காலேஜுக்கு? இன்னும் 26,000 கிட்ட கட்டணும். அந்த 26,000 நீங்க போராட வேணாம், நான் கட்டிடுறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நிஷா. நான் வந்து தோராயமாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி வந்து நியா நானாங்கிற ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். கோபிநாத் சார் வந்து எல்லாரு முன்னாடியுமே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோடய 1 இயர் வந்து படிப்பு செலவுக்கான அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களோட பிஏவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து ஒரு 1 வீக் வந்து ரெகுலராக கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் எனக்கு ஆன்சர் பண்ணாங்க, ரிப்ளை பண்ணாங்க. கால் பண்ணி சரி சார் பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு எனக்கே வாலண்டியாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியாக சொன்னதுக்கப்புறம் நம்மளே சும்மா சும்மா கால் பண்ணி கேட்குறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலும் நானும் பண்ணல, அவங்களும் எந்த ஒரு ரிப்ளையும் எனக்கு பண்ணலை. எக்ஸாமும் எழுதுனா இப்போ வந்து நான் என்னோடய காலேஜ் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். இப்போது எந்த வேலையும் கிடையாது, ஸ்டடீஸ்லாம் ஜஸ்ட் ஹோல்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய தாத்தா பாட்டியை வந்து கேர் பண்ணிக்கிட்டு நான் அவங்க கூட தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன். இப்போ வந்து ஜாப்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் கோபிநாத் சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லையோ அது வந்து 2nd பட்சம், பட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பெரிய மனசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்தது பெரிய விஷயம். ரெக்வஸ்ட் உங்ககிட்ட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் இல்லை இனி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு நீங்கள் கொடுத்தீங்க, உங்களால் அது பர்ஃபெக்டாக பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வாக்கு கொடுங்க. பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பப்ளிக்காக ஓப்பனாக நீங்கள் வந்து வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ரிக்வஸ்ட்டு சார்.